பள்ளிகளுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கினாலும் தேர்வுகள் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரி பருவத் தேர்வுகள் பிப்ரவரி 1 முதல் இணைய வழியாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான அட்டவணைகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கல்லூரிகளுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெற்றாலும் தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் ஆன்லைன் வழியாகவே நடைபெறும் என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், மாவட்டத்தில் 5 நகராட்சிகள், 19 பேரூராட்சிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழக அரசு முழு ஊரடங்கை ரத்து செய்ததை தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று முதல் வழக்கம்போல் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் வார நாட்களில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 முதல் இரவு 11 வரை இயக்கப்படும். மெட்ரோ ரயில் சேவைகள் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம்போல் காலை 7 முதல் இரவு 10 வரை 10 இடைவெளியில் இயக்கப்படும். வழக்கத்தில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பயணிகள் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கவில்லை என்று விண்ணப்பதாரரிடம் உத்தரவாதம் பெற்ற பிறகே கட்டட ஒப்புதலோ அனுமதியோ வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரிய வழக்குகளை பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு விசாரித்தது. இந்த அனைத்து வழக்குகளிலும் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் நீர்நிலை நிலங்களை பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்பு அல்ல என உத்தரவாதம் பெறாமல் மின் இணைப்போ குடிநீர் இணைப்போ வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தா மோகன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3 நகராட்சிகள், 7 பேரூராட்சிகள், 210 கவுன்சிலர் பதவிக்கான தேர்தலை நடத்துவதற்கு 348 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நேற்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைகளை உரிய ஆவணங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற விதிமுறையை மீறுவோர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கியுள்ள நிலையில் இதன் விமானங்களில் பணிபுரியும் பைலட் உள்ளிட்ட ஊழியர்கள் விமான பயணியருக்கு இன்று சிறப்பு வரவேற்பு அறிவிப்பை செய்ய உள்ளனர். இதன்படி விமான பைலட் இந்த பயணம் சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக 7 தசாப்தங்களுக்கு பிறகு டாடா குழுமத்தில் இணைந்திருக்கிறது என்றும் எதிர்கால ஏர் இந்தியாவிற்கு பயணிகளை வரவேற்பதாகவும் அறிவிப்பு செய்வார். ஏர் இந்தியாவை உலகத்தரம் வாய்ந்த விமான நிறுவனமாக மாற்ற டாடா குழுமம் முடிவு செய்திருப்பதாக அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தை மத்திய அரசு நேற்று முறையாக டாடா குழுமத்திடம் ஒப்படைத்தது.